ஹாய் ஹலோ, வெல்கம் டு தன்வி விளாக்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃபா வேர்ல்டு கப் 2020 ஃபுட்பால் மேட்சுக்காக லக்ஸரியஸான மூணு ஷிப்ஸ் வந்திருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஷிப்பில் வந்து டே பாஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். லக்ஸரியஸான இந்த பிரம்மாண்டமான கப்பல்ஸ் நிற்கிற போர்ட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஆன் ரோட் வழியாகவே காரில் போகலாம், இல்லைனா நீங்கள் மெட்ரோவில் வந்துட்டு சூக் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து இவங்களோட பஸ்ஸில் வந்து போர்ட்டுக்கு வரலாம். நம்ம இன்னைக்கு கார்லே தான் போயிட்டுருக்கோம். காரில் வர்றதுக்கு நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து பாக்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த போர்ட் வரைக்குமே வந்து காரில் போக முடியும். நாங்கள் அந்த டெர்மினல் பக்கத்து வரைக்குமே காரில் போயிட்டு அங்கே தான் வந்து பார்க் பண்ணோம். ஜஸ்ட்டு ரோடை க்ராஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து டெர்மினலுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு பிரம்மாண்டமான, ஒரு லக்ஸரியஸான ஒரு ஷிப்புக்குள்ளே வந்து ஒன் டே ஃபுல்லாகவே வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். நம்ம இப்போ போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு ஷிப் தெரியும், அவ்வளோ பிரம்மாண்டமாக ரெண்டு ஷிப் நின்றுட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் நிற்கிற ஷிப் வந்து எம்எஸ்சி யூரோப்பா, அண்ட் செகண்ட் வந்து எம்எஸ்சி போஷியா. நம்ம இன்னைக்கு போஷியா ஷிப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டெர்மினல் டூக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டே நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் போயிட்டுருக்கோம். ஒரு ஏர்போர்ட்குள்ளே போனால் எப்படி இருக்கும் செக்கிங்கெல்லாம், அதே மாதிரி செட்டப் தான் வந்து இந்த ஷிப்புக்கும் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் வச்சுக்கலாம், அப்படி இல்லை கத்தார் ஐடி இருந்துச்சுன்னா கத்தார் ஐடி வச்சுக்கலாம், அண்ட் ஹயா கார்டு வந்து மஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஆன்லைன் டிக்கெட்டை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளோட கத்தார் ஐடி அண்ட் ஹயா கார்டை வந்து மஸ்ட்டாக வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறோமோ எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக வந்து டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஐடி நம்பர்லேருந்து எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க, அந்த ஷிப்புக்குள்ளே போகிறதுக்குள்ளான கார்டு. அண்ட் இந்த செக்கிங் முடிச்சுட்டு நம்மளுக்கு இன்னொரு செக்கிங் இருக்கும். அங்கே வந்து பேக்கேஜ் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் லக்கேஜஸ் வந்து மேக்ஸிமம் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் ஏர்போர்ட்லலாம் ஹேண்ட் லக்கேஜ் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க, ஸோ அந்த சைஸ்க்கே வந்து லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போங்க. பர் பர்சன் ஒன் லக்கேஜ் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எம்எஸ்சி யூரோப்பா பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு பேருமே வந்து ஏதோ சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. எம்எஸ்சி யூரோப்பா அண்ட் எம்எஸ்சி போர்ஷியா பக்கத்து பக்கத்துலே தான் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. பட் நீங்கள் எந்த கப்பலுக்கு வந்து டே பாஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த கப்பலுக்கே தான் போக முடியும். அண்ட் டே பாஸோட அமௌண்ட் நான் சொல்லிடுறேன். அடல்ட்டுக்கு வந்து 182 ரியால், அண்ட் கிட்ஸுக்கு வந்து, அதாவது கிட்ஸுக்கு 3 to 17 இயர்ஸ் வரைக்கும் 91 ரியால், அண்ட் பிலோ 3 இயர்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரேட்ஸ் இருக்குது. டே பாஸ் சேர்க்காமல் இந்த கப்பலில் 1 or 2 டேஸ் வந்து நம்மளால் வந்து ஸ்டெக்கேஷன் மாதிரி ஸ்டே பண்ணக்கூட முடியும். அண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் புக் பண்ண வேண்டியது டிஸ்கவர் கத்தார் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து தான். உங்களுக்கு அந்த வெப்சைட் பற்றி தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த வெப்சைட்டை வந்து மென்ஷன் பண்ணுறேன். மெயினாக வந்து இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் பார்க்க வந்த ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த கப்பலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்கள் கப்பல் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் அதில் லைஃப் போட்ஸ், அங்கே இருக்கிறது எல்லாமே லைஃப் போட்ஸ் தான். நம்ம டைட்டானிக் மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம், பெரிய கப்பல் வந்து சிங்க் ஆகிற நேரத்தில் லைஃப் போட்ஸில் வந்து நம்ம லேடிஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாமே வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபுல்லாக லைனாக வந்து லைஃப் போட்ஸ் தான் இருக்குது. ஸோ பார்க்குறது, வெளியிருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ட்ர
என்ட்ரன்ஸ்லேயே மறுபடியும் நம்மளோட அவங்க கொடுத்த கார்டு அண்டு கத்தார் ஐடியா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு சின்ன செக்இன் மாதிரி இருக்கும். ஸோ அதை முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ரிசப்ஷன் லாபிக்கு வந்துட்டோம். இது வந்து கப்பலோட 5th level. உள்ள என்ட்ரி ஆனவுடனே நம்மளுக்கு ஒரு குட்டி கஃபே அண்ட் பார் மாதிரியானது பார்க்க முடியும். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் ரிசப்ஷன் லாபி. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஏதோ ஒரு 5-star 7-star ஹோட்டலுக்குள்ளே போன மாதிரி. அந்த கோல்டன் ஃப்ரேம்ஸ் என்ன, அந்த குட்டி குட்டி லைட்டிங்ஸ் என்ன, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷிப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியே இல்லை. அண்ட் இங்கே வந்து ரிசப்ஷன் இருக்குது, நம்ம என்ன ஹெல்ப் வேணாலும் அவங்கக்கிட்ட கேட்கலாம். அண்ட் டின்னர் அண்ட் லன்ச் வந்து நம்ம வேணும்னா இங்கேயே வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அண்ட் வைஃபை வந்து ஃப்ரீ தான். நம்மளால் வந்து வைஃபை கனெக்ட் பண்ண முடியலன்னா அங்கே ஹெல்ப்புக்கு பர்சன் இருக்காங்க, நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் உள்ளே வந்த உடனே நீங்கள் வந்து ஷிப்போட மேப் வித் இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட், இது ரெண்டுமே வந்து ரிசப்ஷனில் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஹேண்ட் லக்கேஜ் டெபாசிட் பண்ணலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்த லக்கேஜை வந்து நம்ம எடுத்துகிட்டே சுற்றணும்னு இல்லை, இங்கே வந்து லாக்கர் ரூமில் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து அந்த 5th floor ரிசப்ஷன் லாபியில் தான் இருக்குது. அண்ட் நம்ம இப்போ வந்து கப்பலை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே ஸ்டேர்ஸும் இருக்குது அண்ட் லிஃப்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து 7th level. அங்கே வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து இந்த கப்பலை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளேயே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. மெயினாக வந்து ஹேண்ட்பேக், வாட்சஸ் அந்த மாதிரி, ஜுவல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஷாப்ஸ் தான் இருக்குது. அண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்குது. இங்கே பேமெண்ட் எல்லாமே வந்து நம்ம யூரோஸில் தான் பண்ணி ஆகணும். ஸோ அது எப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது வந்து கப்பலோட அவுட்சைட். இந்த டோரை திறந்துட்டு நம்மளால் வெளியே போய் நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியும். பட் நாங்கள் இப்போ வந்து 7th floor தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதோட நேரில் நாங்கள் பார்க்குறப்போ எங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ ஸ்பெஷலாக தெரிஞ்சது. இந்த மாதிரி லைஃப்பில் இதுதான் என் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி ஒரு இட்டாலியன் கப்பலுக்குள்ளே வந்து, மேசிவான கப்பலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். உங்களால் ரூம் கூட புக் பண்ண முடியும். பட் ரூம் புக் பண்ணுறதோட நான் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டே பாஸ் எடுக்கிறதே வந்து பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா டே பாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2:00 வரைக்கும் கப்பலுக்குள்ளே ஸ்டே பண்ண முடியும். அதாவது 12:00 நூன்லேருந்து மிட்நைட் 2:00 வரைக்கும் உங்களால் கப்பலுக்குள்ளே இருக்க முடியும். ஸோ ரொம்ப க்ரௌடடாலாம் இல்லை, லிமிட்டட் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க போல். ஸோ ஷிப்புக்குள்ளே வந்து ஃப்ரீயாகவே இருந்துச்சு. அண்ட் ஷிப்புக்குள்ளே நிறைய லான்ச்சஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு கலர் தீமில் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் இருக்குது. இதுக்குள்ளேயும் நிறைய ஷாப்ஸ் எங்கள் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் எல்லா லான்ச்குள்ளேயும் வந்து ஒரு கரோகி இல்லைன்னா ஒரு டிஜே அந்த மாதிரியான செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாமே வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க, எத்தனை மணிக்கு இங்கே வந்து ஷோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ரிசப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேம்ப்லெட் மாதிரி கிடைக்கும். அதில் வந்து இன்றைக்கி டுடே என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் போகுது அப்படிங்கிறத வித் டைமிங் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் வித் அது கூட ஷிப்போட மேப், எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குங்கிறத ஹோல் மேப் ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமுக்கு கரெக்டாக போயிட்டு அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ஷிப்புக்குள்ளே கேசினோ இருக்குது. ஸோ அதையும் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ அது ஒர்க்கிங் கிடையாது. மேபி 18th அப்புறம், டிசம்பர் 18th அப்புறம் இந்த ஷிப் வந்து இங்கேருந்து மூவ் ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து அது ஒர்க்கிங்காக இருக்கலாம். இந்த ரெண்டு கப்பலுமே வந்து இட்டாலியிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கேசினோக்குள்ளே தான் இருக்கோம். யூஸ்வலாக கேசினோக்குள்ளே வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் வந்து அலோட் கிடையாது. இங்குமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இப்போ இங்கே எதுவுமே ஒர்க் இல்லாதனால நம்மளால் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து லைஃப்பில் வந்து ஒரு கேசினோக்குள்ளே போயிட்டு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஒரு கேசினோக்குள்ளே கேம் செட்டப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷுசி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம வந்து போய் ஃபுட்டு சாப்பிட்லாம்.
அண்ட் அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாபி மாதிரி இருந்துச்சு. அது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு எல்லோ கோல்டன் எல்லோ தீமில் வந்து அந்த ஷேடில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் லைஃப்பில் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த ஷிப்பை போய் விசிட் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஷிப்பை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து 6th ஃப்ளோருக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 6th லெவலில் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் அந்த தீமில் வந்து செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் நிறையா இருந்துச்சு. அண்ட் நம்ம ஷிப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிறச்சேல நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. பட் நாங்கள் டூ ஏர்லியாக போனதுனால அந்த ஃபோட்டோ இல்லை. பட் டேட் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும். அன்றைக்கி ஷிப்பில் யார் யார் வந்தால் அந்த ஃபேமிலிஸோட ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருக்கும். நம்ம யூரோஸில் பே பண்ணி அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். பட் நாங்கள் போன டைமில் எங்கள் ஃபோட்டோ இன்னும் ரெடி ஆகலைன்னு சொன்னாங்க. இது வேறு ஒரு லான்ச். இந்த லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் வந்து ரெட் அண்ட் பிளாக் தீம்லேயே தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்து ப்ரோக்ராம்ஸ் போகும், ட்ரம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். அண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைட்டானிக் மூவியில் வர சீன்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த செட்டப் எல்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ 13th ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த கப்பலுக்கு டோட்டலாக 16 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து 6th ஃப்ளோர்லேருந்து 13th ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். 13th ஃப்ளோர்லேருந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே தான் வந்து பூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு நல்ல டீப்பான ஒரு பூல் இருக்குது. அண்ட் கிட்ஸ் பூல் அண்ட் ஜக்கூசி இருக்குது. வாட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இறங்கலாம். வாட்டர் வந்து வார்ம் வாட்டர் தான். ஸோ இப்போ கத்தரில் வந்து வின்டர் போயிட்டுருக்கு அண்ட் நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம பூல்ஸ்லலாம் மோஸ்ட்லி இறங்க முடியாது. பட் இந்த ஷிப்பில் வந்து பூல்ஸில் எல்லாமே வந்து வார்ம் வாட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை கிடையாது, நம்ம தைரியமாக இறங்கலாம். அண்ட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து 14th லெவல். இந்த லெவலில் வந்து கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் அண்ட் ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே வந்து 0 to 5 இயர்ஸ் கிட்ஸ்க்கு விளையாடக்கூடிய ஒரு ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ளே ஏரியா, நீங்கள் பார்த்தா தெரியும். இது 0 to 5 இயர்ஸ் கிட்ஸ்க்கு வந்து விளையாடலாம். இப்போ நம்ம வந்து 15th லெவலில் இருக்கோம். அதுக்கு மேலே வந்து 16th லெவல், அங்கே வந்து டென்னிஸ் கோர்ட் இருக்குது. ஸோ இப்போ 15th லெவல், நம்ம 16th லெவல் போகலை. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இதுதான் 16th லெவல், அங்கே டென்னிஸ் கோர்ட் தான் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே மேலேயே வந்து இன்டோர் கேம்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்காக. இப்போ பூல் பக்கத்துலேயே வந்து ஒரு ஷோ மாதிரி போயிட்டுருந்தது, மியூசிக் ஷோ மாதிரி. இதுதான் பூல். இது எல்லாமே வந்து நம்ம டே பாஸில் வந்து ஃப்ரீயாகவே அசஸ் பண்ணலாம். அண்ட் டவல் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கார்டை காமிச்சு நம்ம டவல் வாங்கிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாமே வந்து என்னால் ஒன் வீடியோவில் கவர் பண்ண முடியல. அவ்வளோ இருக்குது இந்த ஷிப்புக்குள்ளே பார்க்குறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும். அண்ட் ஃபுட்டை பற்றியெல்லாம் நான் பேசவே இல்லை. ஸோ அது எல்லாமே வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஷிப்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் பே பண்ணதுக்கு வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வர்த்து தான். ஸோ நாங்கள் பே பண்ண மணிக்கு நாங்கள் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. இந்த ஷிப் ட்ரிப்பை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ பார்ட் 2 உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை பை.